ஹல்லேலூயா. புதிய ஒரு கொடுகையிலே கூடி இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கிருபையாய் நம்மை இந்த கூடுகையிலே கூடி வர செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறபடினாலே நாம் எப்போதும் இருதயத்திலே கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஹலலூயா. இந்த சரீரத்திற்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆத்மாவை மரண பாதாளத்திலிருந்து தப்பு வைத்திருக்கிறார். ஆத்மாவிலே சந்தோஷத்தை தந்தார், மகிழ்ச்சியை தந்தார். ஹலலூயா. பரிசுத்தாவியினாலே நிரம்பி ஆவியிலே கழிகூறும் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை பாட புகழ நாவை தந்திருக்கிறார். ஹலலூயா. இத்தனை பெரிய நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் எத்தனையோ நன்மைகள் உங்களுக்கு அடுக்கடுக்காய் சொல்ல முடியும். பிள்ளைகளுக்கு வந்த கஷ்டங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், பல நஷ்டங்கள், வேதனையான சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றின் நடுவிலும் நமக்கு உதவி செய்தவர், உதவிக்கரம் நீட்டினவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர் மூலமாக பல நன்மைகள் வந்திருந்தாலும் கூட நமக்கு உதவி செய்தவர் கர்த்தர். அவரை ஒருபோதும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம பின்னால் நடந்த காரியத்தையும் முன்னே நினைத்து நினைத்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். தற்சமயம் நமக்கு இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் எப்போதும் கஷ்டங்களும் பாடுகளும் துன்பங்களும் உண்டு தான். நம்ம இந்த பூமியை விட்டு மகிமையில் பிரவேசிக்க நேரம் வரைக்கும் அந்த பாதையின் வழியாக தான் கடந்து வர வேண்டும். எல்லா மனுஷரும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அதன் நடுவில் சமாதானத்தை தருகிறார், ஆறுதலை தருகிறார். அவர் நம்மோடு பேசுகிறார், நம்மை திடப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார், கரம் பிடித்து நடத்துகிறார். இன்னும் சொல்லுகிறார், முதிர் வயதில் நான் உங்களை சுமப்பேன் என்று சொன்னார். சுமக்கிற தேவன், நம்முடைய முதிர் வயதான நேரங்களிலே அவர் சுமக்கிறாராம். கர்த்தர் பரலோக தேவன், நம்மை மீட்டு கொண்டவர், நம்மை நேசித்து ரட்சித்தவர், அவர் சுமந்து நடத்துகிறேன் சொல்லுகிறார். அன்பு, அவருடைய அன்பு பெரிய அன்பு. ஹல்லேலூயா. நம்ம மறந்து போய்விடக்கூடாது. நம்ம இன்னும் முறுமுறுப்பு, கவலை, பாரம், துக்கம் இவைகளையெல்லாம் இருதயத்தில் சுமந்து கொண்டு தெரியவே கூடாது. வரும், நான் வராதுன்னு சொல்லலை, வரும். அப்பப்போ வரும்ப வர வர என்ன செய்யணும், ஆண்டவர் மேலேயே வைத்து விட வேண்டும், அதை கர்த்தர் மேலேயே வைத்து விட வேண்டும். நாம் சுமக்க முற்படவே கூடாது, அமிழ்ந்து போய் விடுவோம். சாத்தான் அமிழ்த்தி போடுவான், கீழே தள்ளி போடுவான், அப்புறம் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை கூட நமக்கு வந்துவிடும். அதில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வயது போக போக இதை சாத்தான் தந்திரமாய் செய்து கொண்டு வருவான். அதாவது அவன் நியாயமான காரியங்களை தான் சொல்லி நம்முடைய காதில் ஓதிக்கிட்டே இருப்பான். சூழ்நிலைகளை தந்து அப்படியெல்லாம் பிள்ளைகள் மூலம் கொண்டு வருவான், பேர பிள்ளைகள் மூலம் கொண்டு வருவான், குடும்பத்தில் உள்ள பல அங்கத்தினர்கள் மூலம் கொண்டு வருவான், சொத்து சுகங்கள் அதில் வரும்போது அதில் பல பிரச்சனைகளை கொண்டு வருவான். எல்லாம் வரும், வர 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 அதை கத்தக்கரத்திலே விட்டுவிட வேண்டும். நாம் அதை சுமக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயம் பெற்றவர்களா இருக்க வேண்டும், ஜெயம் பெற்றவர்களா இருக்க வேண்டும். நாம் எப்போது ஒரு விக்டோரியஸ் லைஃப் செய்வதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். நம்முடைய சுயபலத்தினாலே முடியாது. சொந்த அறிவு ஞானத்தை கொண்டு இந்த பாதையில விசுவாச பாதையில ஓட முடியாது, இந்த பரிசுத்த பாதையில ஓட முடியாது. ஆவியானவர் பலப்படுத்துவார். ஆகையினாலே நாம் அதிகமாக ஜபத்திலே தரித்திருப்போம். பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜபிக்கிற பழக்கத்தை விட்டுவிடக்கூடாது. ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரிலே கழிகூர்ந்து மகிழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் ராத்திரி நேரத்தில் நீங்கள் தூக்கம் வராமல் சிலர் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல அது எப்படின்ட்டு உங்கள் அனுபவங்கள். சிலர் தூக்கமே வரலம்பாங்க. பாருங்கள், அவங்களுக்காக நான் ஒரு சொல்கிற காரியத்தை சொல்கிறேன். உங்களுக்கு தூக்கம் வரும் வரைக்கும்
பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மனப்பாடமாக தெரிஞ்ச பாடல்களை எல்லாம் அப்படி உதட்ட அளவில் உங்கள் மெல்லிய சத்தத்தில் அல்லது மனதுக்குள்ளேயே நல்லா அப்படி பாடிக்கிட்டே இருங்க. பாடி கர்த்தர் முகத்தை பார்த்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது தூக்கம் தானே வந்துடும். ஹல்லேலூயா. வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், தானே தூக்கம் வந்துடும். இன்னும் சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாக எழும்பிடுவாங்க, இல்லை அது ரொம்ப நல்ல அனுபவம் தான். அதில் நீங்கள் கவலைப்படாதுங்க. எந்திரிச்சு அந்த நேரத்துலையும் காலை பாட்டை பாடுங்கள், துதி பாடல்களை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். முடியுமானால் எழுந்து வேத வசனத்தையும் படியுங்கள், அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யார் யாருக்கு கர்த்தருடைய வசனத்தை படிக்க முடிகிறதோ அவர்களெல்லாம் அந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வசனத்தையும் படியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னொன்று, நம்முடைய நாவிலே எப்போதும் கர்த்தரை உயர்த்துகிற ஒரு பழக்கம் நமக்கு வேணும். கர்த்தரையே உயர்த்த வேண்டும். யாரிடத்தில் பேசினாலும் எவரிடத்தில் பேசினாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். நமக்கு வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வைங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது கூட அவங்கக்கிட்ட ஆண்டவரை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கலைனாலும் அப்புறம் அவங்க யோசிப்பாங்க, அம்மா இந்த வார்த்தையை சொன்னாங்களே, ஐயா இந்த வார்த்தையை சொன்னாரே, எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்ததே அப்படின்னு அதை நினைப்பாங்க. ஆகையினாலே அதை நாம் பேச வேண்டும். அது நீதிமொழிகளில் 31:26 தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அப்போ பாருங்கள், நம்முடைய வாயிலிருந்து ஞானம் விளங்க திறக்கிறாள்னா ஞானத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளே சில சொல்கிறது தான் அந்த வார்த்தை. அதை சொல்லும்போது அவங்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்கும். அதை கர்த்தர் உங்களுக்கு எப்படி நடத்துகிறாரோ அதை செய்யலாம். அந்த காரியத்திலும் கூட நீங்கள் விழிப்பாயிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்படாத நபர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு சுவிசேஷத்தையும் சொல்லுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பை சொல்ல வேண்டும், ரட்சிப்பை சொல்ல வேண்டும். இனி ஒரு நரக வேதனை இருக்கிறது, அதுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று அந்த காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இதற்கு வெக்கப்படவோ தயங்கவோ கூடாது. உங்களை நல்ல, உங்களுக்கு நல்ல வயதாகிவிட்டது, நல்ல அனுபவசாலிகள், நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம், சொல்ல முடியும், கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இனி உள்ள நாட்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். நான் முதல்ல சொன்னது போல் கவலைக்கோ பாரத்துக்கோ துக்கத்துக்கோ இடம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப தளர்ந்து போயிடுவீங்க, அப்படியே படுத்த படுக்கையில் படுக்கணும் போல தோணிடும். இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. சத்துரு இதற்கு நமக்கு போராடி நம்மோடு போராடி கொண்டே இருப்பான், நம்மிடத்தில் எதிர்கிரியைகளை போட்டுக்கொண்டே இருப்பான். நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை நம்மை ஜெயத்தின் பாதையில் நடத்துவாராக. ஹல்லேலூயா. இன்னும் நீதிமொழிகளில் ஒரு வசனம், 25 அவள் உடை பலமும் அலங்காரமுமாக இருக்கிறது, வருங்காலத்தையும் குறித்து மகிழுகிறார். நமக்கு ஒரு வருங்காலம் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? வயது போக போக, நாட்கள் போக போக, வருஷம் போக போக வருங்காலம். ஹல்லேலூயா. நினைக்கிறீங்களா? நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வருங்காலம். கர்த்தர் மகிமையில் வைத்திருக்கிறார். அந்த வருங்காலங்களை குறித்து மகிழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம். ஹல்லேலூயா. அப்படியா இப்பொழுதும் தற்போதும் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் நடுவிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மகிமையை எண்ணி 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 மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாக்கியமான அனுபவங்கள். கர்த்தர் அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார், இம்மட்டும் நடத்தியிருக்கிறார், இனிமேலும் நடத்துவார், கடைசி பரியந்தமும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர் கூடையே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் நீங்கள் இன்னும் தைரியப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டுவாராக. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடையவர்களாக இந்த முதிர் வயதான நாட்களை கர்த்தரோடு செலவிட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏனோக்கை போட தேவனோடு சஞ்சரிப்போம். ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது தேவனுடைய சிநேகிதன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினால பரிசுத்தவான்கள் அப்படி ஜீவித்திருக்கிறார்கள், இன்றைக்கும் நமக்கும் ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கிருபை பெருகுவதாக, கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.